திமுக உடனான கூட்டணி தொடர்வதாகவும், 3 தொகுதி தேர்தலில் திமுகவிற்கு ஆதரவாக காங்கிரஸ் பிரச்சாரம் மேற்கொள்ளும் என்றும் தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் கூறியுள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் மாநில காங்கிரஸ் தலைமையகமான சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களிடம் பேசிய திருநாவுக்கரசர், மத்திய அரசு கொண்டு வர உள்ள பொது சிவில் சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் சிறுபான்மை மக்களுக்கு துணையாக காங்கிரஸ் போராடும் எனவும் அவர் கூறினார். மத்திய அரசுக்கு எதிரான விமர்சனங்களை திசை திருப்பவே மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் பல்வேறு விதமான குற்றச்சாட்டுக்களை காங்கிரஸ் மீது சுமத்துவதாக திருநாவுக்கரசர் குற்றம் சாட்டினார். திமுக உடனான காங்கிரஸ் கூட்டணி தொடர்வதாக கூறிய திருநாவுக்கரசர், தமிழகத்தில் அடுத்த மாதம் நடைபெற உள்ள தஞ்சாவூர், அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் தொகுதிகளுக்கான தேர்தலில் திமுகவுக்காக காங்கிரஸ் பிரச்சாரம் செய்யும் என்றார். பொதுவாக 3 இடங்களில் ஏற்கனவே அவர்கள் போட்டியிட்ட காரணத்தினாலே பொதுவாக திமுக தான் அந்த 3 இடங்களிலேயும் போட்டியிடும். கூட்டணி தொடரும், திமுக தான் போட்டியிடும் என்கிற போது கூட்டணியில் நிற்கிற அந்த வேட்பாளர்களை ஆதரித்து நாங்கள் பிரச்சாரம் செய்வோம்.